ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா, வணக்கம். கெஜ்ரிவாலுக்கு செக் வச்சாச்சு டெல்லி. டெல்லி அரசியல் உங்களுக்கு தொடர்ச்சியாக தெரியும். டெல்லியினுடைய அந்த மாநில உரிமைகளை பறிப்பதில் தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய அரசுக்குரியா இருக்குங்கிறது தான் கெஜ்ரிவாலுடைய பயங்கரமான குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணி ஃபர்ஸ்ட் மீட்டிங் பெங்களூரில் நடக்கும் போதே கெஜ்ரிவால் அதை சொன்னார், இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக என் கூட நீங்கள் கண்டம் பண்ணுவீங்களா, டெல்லி அதிகாரத்துக்கு என் கூட பேச நீங்கள் தயாரா அப்படின்னு காங்கிரஸ் எல்லாம் பேசி தான் அவர் கோவப்பட்டு தான் அதுக்கப்புறம் வந்தார். இப்போ இந்த நிலையில் அவருக்கே செக்கு வைக்கப்பட்டிருக்கு, சம்மன் அது அந்த மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி மணிஷ் சிசோடியா வந்து கைதுங்கிற ரேஞ்சுக்கு போயாச்சு. இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஸ்டேட் சிஎம், ஸ்டேட்டில் உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லோரும் தொடர்ச்சியாக நடைபெற்று வர்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இன்க்ளூடிங் தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், எல்லா இடத்துலையும் அவங்க கையில் அதிகாரம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு எதிராக பொலிட்டிக்கலி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் மேலே மட்டும் செரி பிக்கிங் மாதிரி இவங்க கேஸ் போடுறாங்க. இதில் இன்றைக்கி உள்ள நிலைமையில் எலெக்டரல் ப்ராசஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நிதி தேவைப்படுது, நன்கொடை தேவைப்படுது. அப்போ இந்த நன்கொடை வாங்கும்போது நினைச்சோம்னா சரி யாரை வேணாலும் அக்யூஸ்ட் ஆக்கிடலாம். ஒரு தரம் எனக்கு நினைவு இருக்குது, சாயின் முகர்ஜின்னு சொல்லி என்னுடைய அடிஷியல் எஸ்பி, நான் அடிஷியல் கலெக்டராக இருந்தேன். ஒரு ரயில்வே யார்டில் வந்து ஒரு சின்ன தகராறு, நாங்கள் போயிருந்தோம். போயிருந்தபோது ரயில்வே யூனியன் லீடர் ஒருத்தர் அவர் ரொம்ப பொலைட்டாக வந்து பேசினார். அவர் பேசின ஒரு வார்த்தை வந்து என்னை ரொம்ப வந்து உள்ளே வந்து ஊடுருவிச்சு. அவர் சொன்னார், அடிஷியல் எஸ்பி பார்த்து, சார் நீங்கள் நினைச்சா நான் யூனியன் லீடர், நீங்கள் நினைக்கலைன்னா நான் வந்து லூட்டர், ரயில்வே ப்ராப்பர்ட்டி லூட்டர். எனக்கு தெரியும் சார், நீங்கள் என்ன வேணாலும் செய்ய முடியும் சார், ஆனால் என்னை பற்றி என்னுடைய பேக்ரவுண்டை பற்றியும் கொஞ்சம் நீங்கள் கேட்டு பாருங்களேன். நான் 20 வருஷம் வந்து யூனியனில் இருக்கேன், நான் இன்னும் குடிசையில் தான் இருக்கேன், அதையும் பற்றி கொஞ்சம் கேட்டு பாரு. சிரிச்ச மொத்தோட அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன அந்த வார்த்தையுடைய ஆழம் வந்து ரொம்ப வேகமான ஒரு ஆழம். அதாவது போலீஸ் நினைச்சா, நிர்வாகம் நினைச்சா, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நினைச்சா யாரை வேணாலும் ஹீரோவாகவும் காமிக்கலாம், வில்லனாகவும் காமிக்கலாம். கடைசியில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு போனது வேறு விஷயம், அது 10 வருஷம் 15 வருஷம் வேஸ்ட்டாக போயிருமே, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக போயிருமே. இப்போ இதை பொறுத்த மட்டில், இடியை பொறுத்த மட்டில், 98% கேஸ் வந்து அவங்க வந்து ஆரம்பித்து வச்ச கேஸ் வந்து ஒன்றுமே செய்யலையே, மீதி 2% 1% தானே சார்ஜ் ஷீட் வரைக்கும் போகுது. ஆனால் இந்த 98% அவங்க யார் யார் பேரெல்லாம் கெடுத்தாங்களோ அந்த கெடுதலுக்கு இவங்க என்ன பதில் சொல்ல முடியும்? ஆனால் அப்படி ஒரு சிஸ்டம் ஏற்கனவே இருந்தது மாரி இவங்களுக்கு வானளாவிய அதிகாரம் கொடுத்து வச்சுருக்காங்க இடி. இடி முதல்ல வந்து உருவாக்கப்பட்ட போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து வெளிநாடுகளிலிருந்து ஹவாலா மூலமாக, மற்ற வழிகள் மூலமாக அரசியல் லஞ்சப்பணம், பொலிட்டிக்கல் கரப்ஷன் பணமும் ட்ரக் பணமும் இந்த நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, இதுதான் அடிப்படையான நோக்கம். அது இந்த பிஎம்எல்ஏ அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ என்னாச்சு, ஒரு இதில் வந்து மீட்டிங்கில் டிஸ்கஷனில் வந்து ஒரு லாயர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் நிலத்துக்கு வந்து 50 லட்சரூபா மதிப்புள்ள நிலத்தை 50 லட்சரூபாய் வாங்கிட்டு வெறும் 10 லட்சம் மட்டும் கணக்கு காமிச்சிங்கன்னா அந்நேரம் அதுலலாம் இடி ஒன்றும் சொல்லாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 30 லட்சரூபாய்க்கு வைர நெக்லஸ் வாங்கினீங்கன்னா அதை இடி பிடிக்கும். நான் கேட்குறேன், இது இடி வேலையா? ஏன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே இல்லையா? இப்போ போலீஸ்காரன் வேலை, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை, இப்போ இந்த 2 விவசாயிகள் விஷயத்தில் என்ன பண்ணாங்க, 7 விவசாயிகள் விஷயத்தில் வைல்டு பஃபரில் வந்து இவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் இடி சொன்னாங்க. நாங்கள் ஏற்கனவே இது மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்கோம், இதெல்லாம் இவங்களுக்கு வேலை கொடுக்கணுமா? அப்போ இப்போ இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாதா? எல்லார் அதிகாரத்தையும் இவங்க கையில் கொடுத்துட்டு இவங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமையை வச்சுருந்தா ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒருத்தர் கூப்பிடும்போது உங்களை அக்யூஸ்டாக கூப்பிட்றோமா, விட்னஸாக கூப்பிட்றோம் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது சட்டப்படி. இதில் எல்லாத்துலேயும் அடிப்படையாக நமக்கு என்ன தெரியணும்னா, சட்டங்களுக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காகத்தான் சட்டங்கள். நீங்கள் மக்களை வந்து அவங்க மேலே மிதித்து தூர்வாடுற மாதிரி நீங்கள் வந்து சட்டத்தை போட்டுட்டு சட்டப்படி தான் செயல்படுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன அர்த்தம் இருக்குது? இன்றைக்கி அந்த ஒரு நிலைமை தான் இருக்குது. இந்த முதல்ல நம்பர் 1, தே ஆர் பிக்கிங் அண்ட் சூஸிங். இவங்களுக்கும் தவறு இருக்கா இல்லையாங்கிறது வந்து கோர்ட்டில் வந்து தீர்மானமாகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க பேரை கெடுக்கிறதுங்கிற ரொம்ப லேஸ். நாளைக்கு நான் கேட்குறேன், 7 வருஷம் கழிச்சு ஒரு நிரபராதின்னு சொல்லி வெளியில் வந்தான் வைங்க, இந்த இடி மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க ஏதாவது சந்தர்ப்பம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ப்ளஸ் நான் என் மறுபடியும் சொல்கிறேன், 98% இவங்க ரெய்டு ஒன்றும் அது ஒன்றும் இது ஒன்றும் சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து கடைசியில் எந்த ஆதாரமும் இல்லையா, கேஸ் ஏன் முடியுது? இப்போ இங்கே வந்து செந்தில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து பிடிச்சி உள்ளே வச்சுருக்காங்களே, இப்போ அவருடைய நேர்மையின்மை இந்த ரெண்டை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை, அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் வந்து சொல்லட்டும். எனக்கு என்ன தெரியும்னா, 11 மணி நேரம் அவர் வீட்டில் போய் செக் பண்ணாங்கள்ல, கடைசியில் கோர்ட்டில் வந்து அவங்க வந்து அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னபோது என்ன காரணங்கள் சொன்னாங்க? 3-4 வருஷத்துக்கு முன்னாடியோ 7 வருஷத்துக்கு முன்னாடியோ தமிழக அரசுடைய காவல்துறை,
ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன காரணங்களெல்லாம் கோர்ட்டில் சொன்னாங்களோ அதே காரணங்களை தான் இவங்க சொன்னாங்க. அப்போ 11 மணி நேரம் அங்கே போய் என்ன பண்ணீங்க, என்னத்தை கண்டுபிடிச்சிங்க, எதுக்கு 11 மணி நேரம்? அப்போ அவ்வளோ நேரம் பண்ணி ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் த ஆனஸ்டி டு அட்மிட் அடிஷனலாக எங்கிட்ட எதுவுமே கண்டுபிடிக்கிறதுன்னு. அப்போ நீங்கள் போனது வேறு ஏதோ காரணத்துக்குள்ளே போயிருக்கீங்க. அப்போ இடி வேறு எதுக்கும் பயன்படுத்தப்படுதுங்கிற சந்தேகமில் வருது. அப்போது இது எல்லாமே வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான போக்கு. ஒரு முதல்வர் வந்து இது மாதிரி வந்து விசாரிக்கிறது. இப்போ இந்த முதல்வராக இருக்க ஒருத்தர் எங்கேயுமே நாட்டை விட்டு ஓடி போயிடமாட்டார். இப்போ இதில் வந்து சிபிஐயில் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷன் டஸ்ட்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னபோது சிபிஐ டைரக்டர் வந்து மிஸ் எஸ் எஸ் சர்மான்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப ஜென்டில்மேன் வந்து ஃபஸ்ட்டுக்கோ. அவர் என்கிட்ட சொன்னார், அவரை அரெஸ்ட் பண்ணணும் அரெஸ்ட் பண்ணிட்டு பெயில நாங்கள் அப்போஸ் பண்ண மாட்டோம், அதுக்கப்புறம் அவர் கேஸை நடத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். அவர் ஜாயின்ட் டைரக்டர் வந்து இல்லை விலங்கு போட்டு கூட்டு வரணும்னாரு. ஐ ஸ்டவுட்லி புட் அன் என் டு இட். ஏன் இருந்தாலும் தப்பி விலங்கு எப்போ போடுவோம், ஒருத்தன் தப்பிச்சு ஓடுவாங்கிற பயம் இருக்கும்போது விலங்கு போடுவோம். என் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தப்பிச்சு எங்கே ஓட முடியும், எங்கே ஓடனாலும் பிடிச்சிடலாமே, கேஸ் போட்டுருவோம். ஏன்னா அது அவர் சொல்கிறாரு கிடச்சிருக்கிற ஆதாரம்னு சொல்கிறாங்க, அதுபடி இவர் மேலே வந்து வழக்கு பதிகிறோம். அவருடைய வெர்ஷன் என்னன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்ட அவர் லாயர் வந்து நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் அதுக்கு மீறி ஏதாவது பொய் குற்றச்சாட்டு சொல்லுவீங்க, நாங்கள் கோர்ட்டில் சொல்லிக்கிறோங்கிறாரு. அப்போ கோர்ட்டுக்கு தான் நாங்கள் போகணும்ப்பா, அது மாதிரி தான் நான் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அந்த எதிரில் உள்ளவங்களையும் வந்து எந்த அளவுக்கு கண்ணியமாக நடத்தணும் அந்தளவுக்கு கண்ணியமாக நடத்தணும். தி அக்யூஸ்ட் இஸ் நாட் கில்ட்டி, குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி இல்லை, குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், அவ்வளோதான். இந்த ரெண்டுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்குது. அப்போ ஒரு முதல்வர் இருக்க ஒருத்தர் வந்து அவங்க வீட்டிலே போய் விசாரிச்சிருக்கலாமே, தே கேன், சட்டம் அதுக்கு இடந்துருது. அவர் வீட்டில் போய் விசாரிச்சிருக்கலாம், கொஷினர் அனுப்பியிருக்கலாம், இது எதுவுமே செய்ய மாட்டேன், நேரில் வா அதுக்கு ஒன்று பேசிக்கிறோன்னு ஒரு அச்சுறுத்தும் செயலாக தானே அது பார்க்கப்படுது. இதெல்லாம் கவலைக்குரிய விஷயங்கள் ஜீவா, ரொம்ப கவலைக்குரிய விஷயங்கள். ரொம்ப எதேச்சதிகாரமாக இருக்குது. மாநில உணர்வு, மாநில சுயாட்சி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்டு எல்லாவற்றையும் ரொம்ப இடக்கையில் தள்ளிட்டு நடவடிக்கைகள் எடுப்பது போல் இருக்குது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுங்கிற தனிப்பட்ட நபரினுடைய நேர்மை குறித்து இங்கே யாரும் ஆதரவாக பேசலை, அது குறித்து விசாரணையில் வரட்டும், அது வேறு விஷயம். ஆனால் இங்கே நடப்பது என்ன அப்படிங்கிற விஷயந்தான், ஒருத்தர் உரி ஓவர் ரைடுன்னு சொல்கிற மாதிரி மாநில உரிமையில் தொடர்ச்சியாக தலையிடக்கூடிய விஷயங்கள்லாம், அது எதிர்க்கட்சிகளாக பார்த்து தலையிடக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு நாங்கள் இவ்வளவு செய்திருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. யூபியில் வந்து பிஜேபியுடைய ஐடி விங்கை சேர்ந்த ஒருத்தர் முன்னெடுப்பு நடத்தி வன்முறை பாலியல் வன்முறை நடத்த கூட்டு பாலியல் வன்முறை நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். இந்த பிரதமர் எதிர்த்து பேசும்போது இவருக்கு மணிப்பூர் மனசில் வரலையா, நம்முடைய இளம் வீராங்கனைகள் மனசில் வரலையா? நினைக்கும் போது கண்ணீர் வருது. அந்த குழந்தைகள் தானே நமக்கெல்லாம், 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ள குழந்தைகள், ஆனால் நாட்டுக்கு அவ்வளோ பெரிய பெருமை தேடி கொடுத்தவங்க, அவங்களும் இப்படி வந்து அலக்கழிச்சாங்க. காவல்துறை அவங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கிடுச்சு, டெல்லி காவல்துறை. இவங்களுக்கெல்லாம் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? ஆனால் பேசுகிறாங்க, தைரியமாக பேசுகிறாங்க, மக்களுக்கு புரியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் பேசுகிறாங்க. பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் வந்து உறுதியான நிற்போம். இப்போ ஓபிசியை சேர்ந்த ஒருத்தர் தான், ஜாதியை பார்க்க மாட்டோன்னு சொன்ன இவங்க தான் மத்திய பிரதேசத்தில் ஓபிசியை சேர்ந்த ஒருத்தர் வந்து இதாக்கியிருக்காங்க, முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இல்லை, அதை சொல்லி காமிச்சிருவாங்க. அவங்க எந்த சாதியை பண்ணியிருக்காங்களோ அதை ஓப்பனாக சொல்லிடுவாங்க, இது பட்டியல் சமூகம், இது பழங்குடியினர், இது ஓபிசின்னு அவங்களே சொல்லிடுவார். இல்லை சொல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க. இவ்வளோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நேர்மையாளர்கள்னு சொல்லி பேசினா அச்சம் எதில் வருதுன்னா, தவறு வந்து இதுக்கு முன்னாடி தவறுகள் எந்த அரசுலையுமே தவறுகள் இருக்குது. இந்திரா காந்தி அரசுலேருந்து நேரு அரசுலேருந்து எல்லா அரசுலையும் தவறுகள் இருந்தது. ஆனால் மேலே உள்ளவங்க அந்த தவறுகள் சுட்டி காட்டப்பட்ட பொழுது அதை பொறுமையாக கேட்குற மனப்பான்மை இருந்தது. இவர் காமராஜுக்கு வந்து ஹிந்து ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருந்தார், பேர் மறந்துட்டேன். காமராஜர் அவற்றை எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்குவார், தன்னுடைய கட்சியில் நடக்கிற தவறுகளெல்லாம் பகிர்ந்துக்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் இதை பற்றி எழுத மாட்டார், இன் கான்ஃபிடென்ஸ் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இதையும் சொல்லுவார், இதெல்லாம் இருக்கையா, அவனையெல்லாம் வந்து சமாளிச்சுட்டு தான் ஆட்சியை நடத்த வேண்டியிருக்கு, கொஞ்சம் அவனையெல்லாம் வந்து தட்டி வைக்கணும், அவன் பலத்தை குறைக்கணும். ஸோ அவங்க வந்து எந்த ஒரு தவறையும் வந்து தவறு நடக்கட்டும்னு நினைக்கல, தவறு நடக்கக்கூடாது, கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சேர்த்த விடத்து அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே, ஜெய் ஸ்ரீ ஹனுமான் சொல்லி சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி. இன்றைக்கி ராமர் கோயிலுக்கு வந்து உங்களுக்கு 5 கோடி பேருக்கு நாங்கள் இலவசம் பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தரோம்னு சொல்லி மத்திய பிரதேச எலெக்ஷன் சமயத்தில் பேசுகிறது இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர். அப்போ எங்கே நமக்கு வந்து என்ன சொல்யூஷன் இருக்கு? மது இது ஏன் இவங்க வந்து தேர்தல் ஆணையம் இதை ஏன் கருத்தில் எடுத்துக்கல? சுவோ மோட்டோ அவங்க வந்து தே ஷுட் ஹவ் டேக்கன் கக்னைசன்ஸ் எடுத்துருக்கணும். மங்கை சோதகமானால் கங்கைக்கு செல்லலாம், கங்கை சோதகமானால் எங்கு செல்லலாம், அது மாதிரியான ஒரு நிலை தான். நீங்கள் ராமர்னு சொன்னது தான் நினைவு வருது. ராமர் கோயில் இஷ்யூவில்
ரெண்டு விதமான பார்வை வருது. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலேயே ராமர் கோயில் இஷ்யூவில் ஒரு தடுமாற்றம் இருக்குங்கிறாங்க. யார் போகணும், போகக்கூடாது, அழைப்புதல் வச்சா போகலாமா, இந்த அரசியலை நம்ம எப்படி அணுகணும், ராமர் கோயில் போகிறது வேறு, இவங்க அந்த பாபர் மசூதி இடிப்பிலிருந்து உருவாகிற இந்த ராமர் கோயிலை நம்ம ஏற்றுக்கிறோமா, இல்லை போனால் பிஜேபிக்கு வலுவாயிருமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை இந்தியா கூட்டணிக்குள்ளேயே பாஜக உருவாக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வருது. அது எப்படி சரின்னு பார்க்குறீங்களா? இல்லை, அது கரெக்டு தான். இன்றைக்கி நிலைமைக்கு வந்து இவங்க எல்லாரையும் சாஃப்ட் ஹிந்துத்துவ ஆட்களாக மாற்றுறதுல வந்து அவங்க வந்து பெருமளவு வெற்றிகிட்டு இருக்காங்க, அதில் சந்தேகம் கிடையாது. இது நாட்டுக்கு கேடு. அதாவது இப்போ ஓட் பாலிட்டிக்ஸ்னு வரும்போது, அந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ்னு வரும்போது எல்லா கட்சிகளும் வந்து தடுமாறுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இதெல்லாம் பண்ணாங்கன்னா கடைசியில் வந்து இவங்களுக்கு பலன் இருக்குமானு சொல்லி பார்ப்போம். இப்போ என்ன நினைக்கிறாங்க, ராமர் கோயிலுக்கு நம்ம போகலன்னா நமக்கு ஓட்டு போயிடும், ஓட்டு கிடைக்காதுங்கிறாங்களே. ராமர் கோயிலுக்கு போனால் இவங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா? ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க, அவன் தானே கட்டின, நீயே கட்டின, நீ பின்னாடி தானே வந்து தானே சொல்ல போகிறாங்க அந்நேரமும். அப்போது இவங்க வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்கணும். நாங்கள் இறை நம்பிக்கையை எதிர்க்கவில்லை, ஆனால் இறை நம்பிக்கையையும் அரசியலையும் குழப்புவதை தான் எதிர்க்கிறோம். இது வந்து இவங்க வந்து இந்த மாதிரி இந்த விழாவை நடத்தக்கூடாது, தேர்தலுக்காக நடத்துகிறாங்க. எங்களுக்கு ராமர் மேலும் உள்ள ராமர் மேல் நம்பிக்கை கொண்ட அனைத்து மக்களின் மேலும் எங்களுக்கு பாசமும் பரிவும் உண்டு. எங்களில் பலர் ராமரை நம்புவார்கள், ஆனால் அதில் அரசியல் புகுத்தப்படுவதை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கணும். இத்தனை கட்சி இருக்கிற இடத்துல சிபிஎம் ஒன்றுக்கு தான் அந்த தெளிவு இருந்திருக்கு, வேறு யாருக்கும் இல்லை. மற்ற எல்லா இப்போ கமல்நாத் போன்றவர்கள், காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் கூட ராமர் கோயில் இஷ்யூவில் கொஞ்சம் தடுமாறுறாங்க, அப்படிதானே? கமல்நாத் தடுமாறல, தெளிவா இருக்காரு, அவர் ஹிந்துத்துவ சந்தேகமே. அகிலேஷ் யாதவ்லாம் போக வேண்டிய கட்டாயம் இருக்கு, ஏன்னா அவங்க ஸ்டேட் வேற. இல்லைன்னா ராமர் கோயிலுக்கு வரலன்னு சொல்லிடுவாங்க, ஆன்டி ஹிந்து சமாஜ்வாதின்றுவாங்க. இல்ல, போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சொல்லணும், ஏன்னா அங்க நிறைய குழப்பங்கள் நடக்க போகுது. இப்ப ராமர் கோயில் வந்து ஃபுல்லா கட்டலங்க, அந்த கர்ப்பகிரகம் இது மட்டும்தான் கட்டியிருக்காங்க. எலெக்ஷனுக்காகத்தான் ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சு, ராமர் கோயில் கட்டி முடிச்சாச்சுங்கிறாங்க. அதெல்லாம் பற்றி அதுக்கப்புறம் பேசுவாங்க. தேர்தலுக்காகத்தான் நடத்தப்படுகின்ற ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பேச முடியும். இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு பக்கம் ராமர் கோயில் இஷ்யூவில் ஒரு தெளிவு, ஒரு குழப்பம் ஓடுது, அதை அவங்க ரசிக்கிறாங்க உண்டாக்குறாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு புறம் பாஜகக்குள்ளேயே சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் மோடி வரக்கூடாது ராமர் கோயிலுக்குள், ஏற்கனவே அத்வானி வரக்கூடாதுன்னு லெட்டரே அனுப்புனாங்க. அது ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அத்வானி வரக்கூடாது, அவர் தான் அந்த ராம ஜென்ம பூமிக்கே வித போட்டவர், அவர் வரக்கூடாதுங்கிற ஒரு அரசியல் ஓடிச்சு. இப்போ சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் மோடிக்கு வந்து ராமருடைய இடத்துக்கு வர தகுதி இல்லைங்கிற மாதிரி அவர் ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இது பாஜகக்குள்ளே எதுவும் இஷ்யூ ஆகுமா? முதல் இந்தியா கூட்டணிக்குள்ளே இஷ்யூங்கிற ஒரு புறம் இருக்கட்டும், அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ரிசல்ட் கொடுக்குறவங்க பின்னாடி நிற்கும். தங்களுக்கு தேவையான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அவங்கள டம்ப் பண்ணிடும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அத்வானி தான். அவர் அன்னைக்கு ரத யாத்திரை நடத்தினார், இவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, அவர் பின்னாடி இருந்தாங்க. அவரோட வேகமாக செயல்படக்கூடியவர் நம்முடைய திட்டங்களுக்குன்னு மோதியை பற்றி நினச்சோன்னே அத்வானியை பின்தள்ளிட்டாங்க. அதனால் இப்பையும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இன்றைக்கி வந்து மோதி பக்கம் தான் நிற்பாங்க, சுப்பிரமணிய சாமி பக்கம் நிற்க மாட்டாங்க. ஓ, சுப்பிரமணிய சாமி ஏற்க மாட்டாங்க இன்னைக்கு, ஆஸ் ஆன் டேட். ஆனால் இருந்தாலும் இப்படி சீன்றதை வந்து ரசிப்பாங்களா? இப்படி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கட்டும், பிராமின் நான் பிராமின் இஷ்யூ மாதிரி ஓடட்டும் நினைப்பாங்களா? இல்லை, அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆனால் சுப்பிரமணிய சாமியை வந்து யாரால் அடக்க முடியும்? அவர் நினைச்சதை பேசுவார். அவரும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறாங்கனால அவர் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பேசினா பேசிட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த ராமர் கோயிலில் இன்னொரு அரசியல் இருக்கே, பாஜகக்குள்ளேயே நடக்கிறது உத்தரப்பிரதேசம், அது யோகியோட பகுதி. யோகியோட இடத்தில் மோடி ஸ்கோர் பண்றத யோகி விரும்புவாரா முதல்ல? ஏன்னு கேட்டீங்கன்னா, வேற வழி இல்லாம, வேற வழி இல்லாம சாதிச்சுட்டு இருக்காரு. விரும்ப மாட்டார், நிச்சயம் விரும்ப மாட்டார், வேற வழி இல்லாம சாதிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் மறக்காம, யூபியில வரும்பொழுது மட்டும் ரெண்டு பேர் போட்டோவும் ஈக்குவலா கொடுத்துருவார் மோடி. யோகி இவர் போட்டோ மட்டும் பெருசா இருக்க மாதிரி வைக்க மாட்டார், போஸ்ட் எல்லாம் அடிக்கும்போது. இல்லை, அந்த கிரெடிட்டை அவங்க பர்சனலாக எடுக்கணும்னு நினைப்பாங்கல்ல. இப்போ இது பிஜேபிக்கு, பிஜேபி அது எல்லா அரசியல்வாதிக்கும் இருக்கிறது தாங்க. இதை நம்ம ரொம்ப பெருசாக டிஸ்கஸ் கூட பண்ணவில்லை. எல்லா அரசியல்வாதியும் அப்படி தான் இருப்பாங்க. யார் ஜெயிப்பாங்கங்கிறத பொறுத்து அவங்க வந்து பெரிய ஆளாக வந்து வளம் வருவார்கள், அவ்வளோதான். இன்றைக்கி மோடி வந்து ஜெயிக்கிறாரு, பெரிய ஆளாக வளம் வந்துகிட்டு இருக்காரு. நாளைக்கு இப்போ எனி சான்ஸ் வந்து யோகி வந்து இதாகிட்டார்னு சொல்லி வைங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னு. மோடி பிரசிடெண்ட்டாக இருந்தால் கூட பிரசிடெண்ட் பிக்சரே எதுலேயும் வராது. இதுதான் அரசியல் வாழ்வு. நம்ம கவுண்டமணி பக்கம் தான் போகணும். அரசியல் வாழ்வில் இதெல்லாம் சகஜமாப்போன்னு சொல்லி கண்டிப்பா. இப்போ இந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால மனம் தளர வேண்டியதில்லை. எப்பொழுதுமே வந்து இவர் பாரதிதாசனுடைய வரிகளை கொஞ்சம், பாரதிதாசன் அன்னைக்கு சொன்னாரு, காரிலுளால் சூரியனும் மறைவதுண்டோ, கரைச்சேற்றால் தாமரையின் வாசம் போமோ, பேரெதிர்ப்பால் உண்மை என்றும் பொய்யாமோ, பிற சூழ்ச்சி செந்தமிழை வெல்வதுண்டோ அப்படின்னு அவர் சொன்னாரு.
அப்போ நம்ம இன்றைக்கி எப்படி நினைக்கிறோம்னா, காரிருளால் சூரியனும் மறைவதில்லை, கரை சேர்த்தால் எம்எல்ஏவின் வாசமும் போவதில்லை, பேரெதிர்ப்பால் உண்மை என்றும் பொய்யாவதில்லை, எவர் சூழ்ச்சியும் எம் நாட்டை வெல்வதில்லை அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் இதில் இருந்தபோது 51 வருஷத்துக்கு முன்னாடி 1973 தனியார் நான் வந்து கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்தபோது ஒரு கவிதை எழுதினேன். அதனுடைய 3 வரிகள் மட்டும் இன்றைக்கி சொல்கிறேன். அந்நேரம் வந்து வியட்நாம் யுத்தம்லாம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம், எப்போ பார்த்தாலும் அரபு நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரம். அந்நேரம் எழுதுனது, பொழுதெல்லாம் போரிட்ட வியட்நாம் கூட பூ மலர தடை அன்று விதிக்கவில்லை, பாலைமணல் உறைய வைக்கும் குருதி வெள்ள பகையரபும் சிசுப்பிறப்பை அழிக்கவில்லை, அழிவின்றி பெருகினாலும் அழிவுகள் தான் அயர்வில்லா ஆக்கத்தை ஏது செய்யும். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். இல்லை, அதாவது ஒரு விரக்தியின் விளிம்பில் இருந்தால் கூட, தொடர்ச்சியாக தோல்வியை சந்தித்தால் கூட, நம்மளுடைய எதிரி ஒரு நேர்மையற்ற ஒரு அரக்கனாக ஒரு அசுர பலம் புரிந்தவதாக இருந்தால் கூட நம்பிக்கையை கைவிடாதீங்க, அறத்துடன் தொடர்ந்து போராடுங்கிறத பாவேந்தர் கவிதையும் உங்களுடைய கவிதையும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்தியிருக்கிறதா நினைக்கிறேன். பார்ப்போம், எல்லா சூழ்ச்சிகளும் வெல்லும், வெல்ல வேண்டும், அறத்தின் பால் நின்றே தொடர்ச்சியாக செயல்படணுங்கிறது சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய பார்வைகளை விரிவாக எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா, வணக்கம்.